சுக்கு மல்லி மிளகு கருப்பட்டி சேர்த்து செஞ்ச சுக்கு மல்லி காபி கருப்பட்டி காபி இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம சுக்கு மல்லி காபி இன்னைக்கு எப்படி செய்யறேன்னு பார்க்கறோம் பாருங்க இந்த காபி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான காபி சளி இருமல் காய்ச்சல் வரக்கூடிய காபி இது பாத்தீங்கன்னா ஒரு சுக்கு எடுத்துருக்கோம் 10 மிளகு எடுத்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கோம் 2 ஏலக்காய் எடுத்துருக்கோம் கருப்பட்டி சேர்த்துருக்கோம் இந்த கருப்பட்டி சேர்த்து ரொம்ப ரொம்ப சத்தானது கருப்பட்டி சேர்த்து இந்த காஃபி குடிச்சது தான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கருப்பட்டி சேர்த்திங்கன்னா கருப்பட்டியில் பனங்கரு கருக்கண்டு அந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க அப்போ தான் சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் விரட்டும் நாங்கள் நீங்கள் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அப்புறம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம சுக்கு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம இது கூட மல்லி பொடி சேர்த்துக்கலாம் மல்லியை சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்துனா பொடி பண்ணிக்கலாம் தான் இப்போ நம்ம கூட ஏலக்காய் எடுத்து வச்சு ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும் மிளகுகளையும் சேர்த்து விடணும் மாதிரி கூட இது வந்து இப்போ சேர்த்துட்டா நான் ரொம்ப மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சா போதும் 2 சுத்து விட்டாலும் போதும் பாருங்க நம்ம அடுப்பில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கருப்பட்டி நல்லா கூட உடச்சி வச்சுக்கலாம் உடச்சி வச்சு கருப்பட்டி நம்ம கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கொதிச்சு விட்டோம் சூடாகிட்டு விட்டோம் இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சுக்கு மல்லி மிளகு இலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் பன்னெண்டு சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் கொதிச்சு வந்துச்சுன்னா நமக்கு சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு இது பேர் கருப்பட்டி காப்பின்னு சொல்லுவாங்க சில டைமு பாருங்கள் நம்ம கொதிச்சு வந்துச்சு மாப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வடி கட்டிக்கலாம் பாருங்கள் நமக்கு சுவையான சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு இந்த காப்பி பார்த்திங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்தையும் விரட்டும் அதை ஜீரண சக்தியும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான அந்த காஃபி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் கருப்பட்டி செஞ்சு சேர்க்குறதால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த காஃபி கருப்பட்டியில் பனங்கருக்கட்டி சேர்த்து செய்யுங்க எப்பயுமே அப்போ தான் அதோட சக்தி அதிகமாக இருக்கும் இந்த கருப்பட்டி மல்லி சுக்கு மல்லி காஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க